நான் சிஐடியில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது அவர் துணை பொதுச் செயலாளராக இருந்தார். அப்போது நான் புதிதாக மாநில நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயம். அவர் எப்போதும் பொதுவாக சங்கங்களை பற்றி பேசுகிற போதெல்லாம் பொதுவாக சங்கத்தினுடைய பெயரை பற்றி பேசுவார். ஆனால் இந்த போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தை பற்றி பேசுகிற போது மட்டும் எங்கள் சங்கம் நாங்கள் என்று பேசுவோம். ஒருமுறை நான் கூட, எனக்கு அப்போது அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏஎஸ் எல்லோருக்கும் துணை பொதுச் செயலாளர், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சங்கங்களுக்கு அவர் தான் துணை தலைவர். அப்படி இருக்கிற போது ஒரு சங்கத்தை மட்டும் இப்படி சொல்வது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக, இவன் கவலையாகவே கூட இருக்கிறது என்று நான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கும் பல்வேறு விதமான இன்ஜினியரிங் படித்த, உயர் தொழில்நுட்ப படிப்புகள் படித்த பல்வேறு நபர்களுக்கும் அவர் இப்போது அவர்கள் அங்கம் வகிக்கிற சங்கங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற போதும் அவருடைய உணர்வாக போக்குவரத்து தொழிற்சங்கம் தான் இருக்கிறது என்பதை சொல்ல முடியும். அவர் இதை சொல்கிற போது அவருடைய உணர்வாக இருந்தார். நாங்கள் பேசினோம், நாங்கள் செய்தோம், 1200 ரூபாய் இடைக்கால நிவாரணம் என்று சொல்லுகிற போது ஏதோ அவருக்கு தனிப்பட்ட முறையில் கிடைத்தது போன்ற ஒரு சந்தோஷத்தை என்னால் பார்க்க முடிந்தது. அந்த உணர்வோடு சேர்ந்திருக்கிற அதன் காரணமாகத்தான் இங்கே தோழர்கள் சொல்லுகிற போது குடும்ப உறுப்பினர்கள் வந்தது குறித்து தோழர் வெள்ளத்துறை சொன்னார். எனக்கு எப்போதுமே தோழர் ஜீவியை பற்றி ஒரு நல்ல சர்வாதிகாரி என்கிற இதை சொல்லுவேன். அவர்கிட்ட ஒரு ஒர்க்கிங் கிளாஸினுடைய டிசிப்ளின், அதிலிருந்து மாறாத ஒரு உண்மையிலேயே அவருடைய பலனை இங்கே பார்க்க முடியுது. ஒரு குடும்ப விழாவாக இது நடக்கிறது. தோழர்களே, நீபிசி குறித்தெல்லாம் தோழர் ஏஎஸ் பேசுவார். அவரோடு வாழ்ந்து அவரை சுவீகரித்துக் கொண்ட ஒருவராக இருக்கிறார் என்கிற முறையில் அவர் பேசுவார். ஆனால் நீபிசி ஒன்றை சுவீகரித்துக் கொண்டார். நீபிசியினுடைய பிறந்த நாளை பற்றி தோழர் சொன்னார். இப்போதுதான் தெரியும் என்று. இறந்த நாள் மே 8 என்றும் சொன்னார். தோழர் விபி சந்திரன் பிறந்தது கேரளாவில், இறந்தது சோவியத் யூனியன். மே தின கொண்டாட்டத்திற்காக சென்றிருந்த போது அங்கே மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து இங்கே வந்தார். அந்த சோவியத் யூனியன், இந்த செங்கொடி இயக்கம் என்பது தோழர்கள் இங்கே சோசலிசம் வெல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த சோசியலிச சமூகத்தை உருவாக்குவதற்காகத்தான் இத்தனை பாடும், இத்தனை போராட்டங்களும், இத்தனை கஷ்டங்களும். எனவே அவர் அங்கே சென்றிருந்த போதுதான் அவர் இருந்தார். இதற்கெல்லாம் ஒரு தத்துவம் இருந்தது, அதுதான் மார்க்சியம். சோசியலிசம் என்கிற இப்போது பல பேருடைய நினைவில் நம்முடைய புதிதாக வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் குழந்தைகள் மத்தியில் சோசியலிச சமூகம், சோவியத் யூனியன் என்கிற ஒன்று அடிக்கடி கேள்விப்படாத ஒன்றாக இருக்கும். அது ஒரு மனிதத்தின் உச்சம், ஒரு அரசு முறையாக அது இல்லை. இன்றைக்கு நாம் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கிறோம், ஆனால் ஒரு அரசாங்கம் தேடி தேடி தன்னுடைய குடிமக்களுக்கு என்னவெல்லாம் இருக்கும் என்பதை தேடுகிற ஒரு அரசாங்கமாக, ஒரு அரசமைப்பு முறையை அது உருவாக்கி இருக்கு. வெறும் அரசு மட்டும் இவற்றையெல்லாம் செயல்படுத்துவதல்ல, மனிதர்களை, ஒரு புது மனிதனை, சக மனிதனுக்காக கவலைப்படுகிற, சக மனிதன் சந்தோஷப்படுகிற போது அந்த சந்தோஷத்தை தன்னுடைய சந்தோஷமாக கொண்டாடுகிற மனிதனை உருவாக்குகிற ஒரு தத்துவமாக அது இருந்தது. அநேகமாக உலகத்தில் முதல் முதலாக வேறு எங்கும் இல்லாதவாறு அனைவருக்கும் கல்வியை அவர்கள் உத்தரவாதப்படுத்தினார்கள். கல்வி கற்காதவர் இல்லை என்கிற நிலைமையை உருவாக்கினார்கள். அநேகமாக புதிதாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய இளம் தோழர்கள், போக்குவரத்திலே இருக்கிறவர்கள், முதல் ஆசிரியர் என்கிற ஒரு சிறு நாவல் அநேகமாக 60 பக்கம் இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் மெத்த பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அது ஒரு மிக அற்புதமான காவல் காதல் கதை. பேச காதல், காதலிக்கிறேன் என்று சொல்லாமல், ஆனால் அந்த நாவலினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் காதலை உணர வைக்கிற ஒரு அற்புதமான கதை. அப்போது அந்த நாட்டின் விடுதலைக்காக போராடுகிறார்கள். எழுத படிக்க தெரியாதவர்கள் எல்லாம் போர் வீரராக மாறியிருக்கிறார்கள். ஜார்களுடைய அரசாங்கத்தை எதிர்த்து, உங்களுக்கு கத்தி பிடிக்க தெரியும் என்றால் கத்தியோடு வாருங்கள், துப்பாக்கி பிடிக்க முடியும் என்றால் துப்பாக்கியோடு வாருங்கள், கட்டைதான் எடுக்க முடியும் என்றால் அதோடு வாருங்கள்,
எல்லோருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியும் என்றால் சாப்பாடு கொடுக்க வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். அத்தனை பேரும் போயிருக்கிறார்கள். அங்கே ஒரு சோசியலிச சமூகம் உருவாகிவிட்டது, தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஆட்சி வந்துவிட்டது. ஆனால் இவ்வளவு பேரும் தேவையில்லை இனிமேல் என்கிற போது லெனின் சொல்கிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் ஊருக்கு போங்க, அங்கே என்ன தேவையை நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை பண்ணுவாங்க. அப்படி போன ஒருவன் தன்னுடைய ஊருக்கு திரும்பி வருகிறார். அவனுக்கு கவலை இருக்கிறது, நம்மால் போன இடத்துல பெரிய அளவுக்கு படிக்க முடியல, பேச முடியல, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்க எவ்வளவு படிக்காம இருக்காங்க என்று அவனாக அங்க இருக்கிற மண்ணை குலைத்து குலைத்து ஒரு ஒரு மண் கட்டிடத்தை கட்டுகிறான். அதிலே வருகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் அவன் சொல்லிக் கொடுக்கிறான், வருகிற பிரச்சனைகள் எல்லாம் அந்த கதைகளை வருகிறது. இதுல ஒரு மாற்றான் தாயிடம் கஷ்டப்பட்ட எப்போதும் படிப்பதற்கு விரும்புகிற ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை வருகிறான். அவனுக்கு வயது அதிகம், இவனுக்கும் அவளுக்கும் ஒரு 10-15 வயது வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் அவருடைய கற்கிற ஆர்வம் வந்த பிறகு ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை சொல்லல, நான் மாணவி ஆகிவிட்டேன், நான் ஆசிரியர்கிட்ட போய் அதை எப்படி சொல்றதுன்னு அவன் நினைக்கிறான். இவரு, நான் ஒரு ஆசிரியர், லெனின் சொல்லியிருக்கிறார், நான் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், அதற்கு இழுக்கு வந்து விடக்கூடாது என்று அவன் நினைக்கிறான். பிறகு அவனுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி படிப்புக்கான வாய்ப்புகள் வருகிறது. அவன் போகிறார், போகிற போது ரெண்டு பேரும் ரயில் நிலையத்தில் ரயில் பெட்டியில் ஏறிய பிறகு ரெண்டு பேருக்கும் அந்த மன ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சொல்லிவிட வேண்டும், இப்போது இல்லை என்றால் எப்போதும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாமலேயே போய்விடுகிறது. சிறிது காலத்திற்கு பின்பு அவள் கல்யாணமாகி குழந்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த ஊரில் இருந்து ஏராளமான பேர் இப்படி புகழ்பெற்றவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் அந்த ஊரிலே பாராட்டு விழா நடக்கிறது. அந்த பாராட்டு விழாவிற்கு அவள் வருகிற போது அப்படியே தேடிக்கொண்டே இருக்கிறாள், அவரை பார்க்கிறார். கடைசியாக ஒருவரிடம் அவருடைய பெயரை சொல்லி இவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிற போது, அவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை, இந்த நிகழ்ச்சிக்கான வாழ்த்து தந்திகளை எல்லாம் கொண்டு வந்து இப்போது அவர்கள் கொடுத்து விட்டு போகிறார் என்று சொல்வார். இதோடு கதை முடியும். ஒரு காதல் என்பது, ஒரு மனிதன் என்பது எல்லாவற்றையும் நேசிக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை பிறருடைய சந்தோஷத்திற்காக அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஒரு மனித சமூகத்தை உருவாக்குகிற தேசமாக அந்த தேசம் இருந்தது. மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டவர், சாப்பாடு இல்லை என்று எவனும் சாகக்கூடாது என்பதை அவர்கள் முடிவு பெற்றுள்ளார். பெண்களுக்கு முதல் முதல் வாக்குரிமை, இன்றைக்கு நாம் எல்லோரும் போகிறோம், ஆணோ பெண்ணோ 18 வயது வந்தால் வாக்குரிமை என்பது வந்திருக்கிறது. சோவியத் யூனியன் 1917 சோசியலிச புரட்சி வருவதற்கு முன்பாக பெண்களுக்கு எந்த நாட்டிலும் வாக்குரிமை கிடையாது. முதல் முதல் அதை உருவாக்கியது சோவியத் யூனியன். அதற்கு முன்பு ஒரு காலத்தில் சொத்து படைத்த ஆண்களுக்கு மட்டும் இருந்தது, படித்த ஆண்களுக்கு என்று பிறகு வந்தது, அப்புறம் ஆண்களுக்கு என்று வந்தது. அப்போதும் பெண்களுக்கு இல்லை, சொத்து படைத்தவர்களாக இருந்தாலும் பெண்களுக்கு இல்லை என்கிற எழுதி இருந்தது. அதை உருவாக்கியது இந்த பெண்களை ஒரு 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 போகப் பொருளாக அல்லது ஒரு வீட்டில் வீட்டு வேலை மட்டும் செய்பவராக இருக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் குழந்தை பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அந்த அரசாங்கம் அதற்கு ஒரு முயற்சித்தது. இது அதுதான் நான் சொல்றேன். அதாவது தேடி தேடி, நம்ம ஊர்ல எப்போதுமே என்ன சொல்வாங்கன்னா, 100 கோடி பேர் இருக்கக்கூடிய நாடு, 125 கோடி பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் ஜனத்தொகையே ஒரு ப்ராப்ளம் என்று சொல்வாங்க, ஒரு பிரச்சனை என்று சொல்வாங்க. ஆனால் இது மனித வளம், இதை பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். நம்ம ஊர் மாதிரி அங்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆனால் நம்ம ஊரில் 2 குழந்தைகள் அதற்கு மேல் வேண்டாம் என்று சொன்ன காலத்தில் தான் 10 குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அவர்கள் விருது கொடுத்து கொண்டிருந்தார்கள். அது மனித வளம் என்று பார்த்தார்கள். அப்போ பெண்கள் வேலைக்கு போக வேண்டும். ஆனால் வேலைக்கு போக வேண்டும் என்றால் அந்த குழந்தைகளை யார் பராமரிப்பது? குழந்தைகளை பராமரிக்கிற வேலையை அரசாங்கம் செய்வது. நம்முடைய சிஐடியு நீண்ட காலமாக, இன்றைக்கும் கூட பல பொதுத்துறை நிறுவனங்களில் கொண்டு வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கிறது. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகள் இருந்தால் அதை பாதுகாப்பதற்கான ஏற்பாடு என்பது மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்பு கொண்டு வந்தார். ஆனால் அங்கே கொண்டு வந்தது மட்டும் இல்லை, 8 மணி நேரம் தான் வேலை என்பது என்ன அவசியம்? நம்முடைய பெண்கள் இருந்தால் அவங்க வந்து 3 மணி நேரம் வேலை பார்க்க முடியும்னா 3 மணி நேரம் வேலை பார்க்க போக முடியும், போகட்டும், அதற்கான வேலை, அதற்கு தகுந்த வேலையை பார்க்கலாம் என்று அதை உருவாக்கியது ஒரு சமூகம். இந்த குழந்தைகள் பாதுகாப்பு என்பதற்கு மிக முக்கியத்துவம் தரப்பட்டது. அதே போல மருத்துவம் 100% இலவசம். அந்த நாட்டினுடைய உச்சபட்ச குடிமகனுக்கு என்ன கிடைக்குமோ அது சாதாரண குடிமகனுக்கு. நான் அதை அந்த அந்த செய்தியை நான் படித்த போது மிகப்பெரிய சந்தோஷம் அடைந்தது. ஒரு ஒரு புல் வெட்டுகிற தொழிலாளி அந்த இயந்திரத்தை இயக்கிக் கொண்டே போகிறார்.
அவருடைய ஒரு குழந்தை. அந்த குழந்தை அந்த புல் வெட்டுகிற எந்திரத்திலே அதனுடைய கால் பட்டு கால் குண்டாகி போகிறது. அது ஒரு அந்த நாட்டினுடைய ஒரு கடைக்கோடி பகுதியில் இருக்கிறது. உடனடியாக அரசாங்கம் ஒரு ராணுவ ஹெலிகாப்டரை அனுப்பி அந்த குழந்தையையும் அந்த அடிபட்ட வெட்டுப்பட்ட காலையும் எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து வைத்து பிறகு அந்த குழந்தை நடக்கிற வித்தையையும் அவர்கள் காண்பித்துக் கொடுத்தார். ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மனிதன் ஒவ்வொருத்தரிடமும் இருக்கக்கூடிய தனி திறமைகளை சேர்த்து 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 அவற்றையெல்லாம் கொண்டாடிய ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருந்தது. இன்றைக்கு இங்கே ஒரு பேர் என்ன, ஜீவிதாவா, ஜீவிதா டான்ஸ் ஆடுறாங்க. இப்ப நம்ம பொதுவா பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம் நம்ம பெருசா ரசிக்கிறது இல்லை. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, சோவியத் யூனியன் இருந்த வரைக்கும், அந்த நாடு இருந்த வரைக்கும் 11 ஒலிம்பிக் பந்தயங்களில் அதுக்கு நடந்த போது சோவியத் யூனியன் 2 உலக போருக்கு பின்பாக அது 11 ஒலிம்பிக் பந்தயங்கள் நடந்தது. அந்த 2 அதுக்கு தடை வச்சிட்டாங்க. 9 பந்தயங்களில் கலந்து கொண்டது. அந்த 9 பந்தயங்களிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் விட பதக்கப்பட்டியலில் எப்போதும் அந்த நாடு முதலிடத்தில் இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஒரு அரசாங்கம், இன்னைக்கு நம்ம 125 கோடி மக்கள் இருக்கிறோம், ஆனால் ஒரு தங்கப்பதக்கம் வாங்கினால் நாம் எல்லாம் கையெழுத்துகிறோம், அதற்காக ஏங்குகிறோம். ஆனால் வெறும் 20 கோடி பேர் மட்டுமே இருந்த ஒரு நாட்டில் உலகம் முழுவதும் இருந்து வருகிறவர்களில் தனிப்பட்ட முறையிலானாலும் சரி, அல்லது வந்து குழுவாக போட்டியிடுவதாக இருந்தாலும் சரி, அவற்றில் தங்கப்பதக்கம் பெறுகிற ஒரு நாட்டை அது உருவாக்கி வைக்கிறது. இப்படி எல்லா துறையிலும் நாம் சொல்ல முடியும். அது ஒலிம்பிக்கா இருக்கலாம், உலகத்தில் சிறந்த சிறுகதைகள் என்று 100 எடுத்தால் அது 50 சோவியத் யூனியனில் உருவானது. உலகத்தில் சிறந்த நாவல்கள் என்று 10 எடுத்தால் அதில் 5 சோவியத் யூனியன் படைத்தது. மிகச்சிறந்த சினிமாக்கள் என்று எடுத்தால் அதில் முக்கியமானவை சோவியத் யூனியனில் படைக்கப்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் அது ஒரு நாடு என்பதல்ல, அங்கே இருக்கக்கூடிய மனிதனை இந்த தத்துவம் ஒவ்வொருவரையும் எல்லோருக்காகவும் அர்ப்பணிக்க செய்த அந்த ஒரு மிக பெரிய விஷயத்தை அது செய்து கொடுத்தது. இதில் மட்டுமல்ல, வெறுமனே அந்த நாட்டில் இருக்கவர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு, இந்தியா உட்பட அந்த நாட்டினுடைய மக்கள், சுதந்திரத்திற்காக போராடிய மக்களுக்கு ஆயுதம் கொடுத்தார்கள், அவர்களுக்கு தார்மீக ரீதியாக ஆதரவு கொடுத்தார்கள், பட்டினியாக இருந்தவர்களுக்கெல்லாம் அதை அனுப்பினார்கள். இப்போதும் அதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். நீங்க எபோலா வைரஸ் பாதிக்கப்பட்டு ஆப்பிரிக்காவிலே மக்கள் செத்துக் கொண்டிருந்த போது உலக நாடுகளில் இருந்து எவனும் மருத்துவர்களை அனுப்ப சரிய தயாராக இல்லை. ஆனால் கியூபா அந்த நாட்டில் 150 பேருக்கு ஒரு மருத்துவரை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். மருத்துவத்தை அதனுடைய உச்சத்துக்கு கொண்டு போனது, நீங்க சோசியலிசம் என்பது ஒரு வெறும் அரசமைப்பு அல்ல, அது மனிதத்தினுடைய உச்சம். ஒரு மனிதன் அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துவதற்கு, அவனுக்கு நோய் இருக்கக்கூடாது, போஷாக்கு இருக்க வேண்டும், உரிய வாய்ப்புகள் தர வேண்டும், உரிய பயிற்சிகள் இருக்க வேண்டும், உரிய பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதை தேடி தேடி செய்த ஒரு அரசாங்கம், ஒரு சோசியலிச அரசாங்கம் இருந்தது. அதை உருவாக்கியது மார்க்சியம். வெறுமனே இது சோறு வேலை. இன்றைக்கு தொழிலாளிகள் வருகிற போது பல இடங்களில் இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் இருக்கட்டும், இதர பகுதி தொழிலாளிகளா இருக்கட்டும், ஒர்க்லோடு மிகப்பெரிய அளவுக்கு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் என்று போய்கொண்டிருக்கிற காலத்தில் அவர்கள் ஒன்றை வைத்திருந்தார்கள், 6 மணி நேரம் தான் வேலை நேரம். எல்லோரும் வேலை பார்க்க வேண்டும் என்றால் புதிய புதிய இன்றைக்கு ஏராளமான கம்ப்யூட்டர்கள் வந்தாச்சு, ரோபோக்கள் வந்துச்சு, ஜேர்னலிசம் பத்திரிகை துறையில் மனித இயந்திரங்கள் வந்துருச்சு, செயற்கை அறிவுத்திறன் படைத்த ரோபோக்கள் வந்துருச்சு. அப்ப இப்படியெல்லாம் இருக்கிற போது அவர்களும் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேறி கொண்டிருந்த போது ஒரு முடிவுக்கு வந்தார், நம்முடைய வேலை நேரத்தை 8 மணி நேரமாக வைக்க வேண்டாம், 6 மணி நேரம் என்பதை அவர்கள் உருவாக்கினார்கள். ஒரு கனவு உலகம் என்று யாராவது யோசித்தால் அது எப்படி இருக்கும் என்பதை சோவியத் யூனியன் நிகழ்த்தி காட்டியது. அது மட்டுமல்ல, ஏதோ வெறுமனே சோறு போட்டாங்க, தொழிலாளிக்கு வேலை கொடுத்தாங்க, பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தார்கள் என்றது மட்டுமல்ல. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தொடர்ச்சியாக அது வந்து கொண்டே இருக்கு. காரணம் அதன் மீது மக்களுக்கு இருக்கிற ஈர்ப்பு. ஒரு பையன் வருவான், ஒரு வயதானவரை கொண்டு வந்து முதியோர் இல்லத்துல சேர்க்கறதுக்காக கொண்டு வருவான். அந்த அந்த பையனுக்கும் அந்த விடுதி உரிமையாளருக்கும் இடையில, மேலாளருக்கும் இடையில ஒரு உரையாடல் நடக்கும். ஒரு ஏசி ரூம் வேணும்,
அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். அப்பா சொல்லுவாரு, ஏசி ரூம் வேண்டாம்ப்பா, சாதாரண ரூம் போ. சரி, ஒரு டிவி வச்சுக்கலாம். டிவி எதுக்குப்பா? அதை நான் பார்க்கறது கிடையாதுப்பா, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொன்றாக நிராகரித்து கடைசியில் ஒரு 12,000-14,000 என்று வாடகை வரும். இதெல்லாம் இருந்தா இவ்வளவு போதும்னு சொல்லுவாங்க. அப்ப பையன் என்ன செய்வான்? கீழே போய் அவனுடைய வண்டியில் இருக்கக்கூடிய பெட்டிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இங்க வரப்போவான். அப்ப அவங்க ஒய்ஃப் போன் பண்ணுவாங்க, ஏங்க மாமாவுக்கு சுகம் இல்லைன்னா டாக்டர் நம்பரை கொடுத்துருங்க, யாரை கான்டாக்ட் பண்றதுன்னு கேட்பாங்க. நம்ம போய் என்ன பண்ண போறோம்? திரும்ப டாக்டர்கிட்ட தானே கூட்டு போக போறோம், வேண்டாம்னு சொல்லிடுவோம். திருவிழாவுக்கு எல்லாம் வரலாமான்னு கேட்பாங்க. இங்க வந்தா குழந்தைகள்லாம் இருக்கும், ஸ்வீட் சாப்பிடுவாங்க, மாமாவுக்கு சுகர் இருக்கு, அது சரிப்பட்டு வராது, வேண்டாம்னு சொல்லிடுங்க. இவன் கொஞ்சம் எரிச்சலோட வை போன அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அவன் வருகிற போது இந்த இவனுடைய அப்பா அங்க இருக்கிற பாதிரியாரோட பேசிக்கொண்டு இருப்பான். இவன் கிட்டத்துல வந்த உடனே அவங்க அந்த அறையை பார்ப்பதற்காக போயிடுவாங்க. இவன் கேட்பான், ஃபாதர் எங்க அப்பாவும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும்பா, 32 வருஷத்துக்கு முன்னால ஒரு பையனை, அனாதை பையனை தத்தெடுப்பதற்காக இங்க வந்தார், அன்றிலிருந்து அவரை எனக்கு தெரியும் என்று அவர் சொல்வார். அதோடு முடிந்து விடும். இந்த முதியோர் பிரச்சனை என்பது மிக கடுமையான பிரச்சனை, வளர்ந்து வருகிறது. நாகரிகம் அடைந்த சமூகங்களில் எல்லாம், அமெரிக்காவில் அது பிரச்சனை, இப்ப இந்தியாவிலேயே பிரச்சனை, முதியோர் இல்லங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த முதியோர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிப்பது என்பதற்காகவே ஏராளமான விருந்தினர் மாளிகை போன்ற இடங்களை, டூரிஸ்டுகள் வர்ற இடத்துல கட்டி வைத்து ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டங்களை நடத்திய சமூகமாக அந்த சமூகம் வந்தது. இது சுமை அல்ல, கொண்டாடப்பட வேண்டியது. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய வித்துக்களுக்கெல்லாம் இந்த மரத்தில் இருந்துதான், இந்த செடியில் இருந்துதான் முளைத்தது. எனவே இவர்கள் முதியோர்கள் என்று ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, இவர்கள் எல்லோரும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் என்பதை அதற்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அரசாங்கமாக இருந்தது. எனவே நீங்க அதை கூட சொல்லுவாங்க, சாலைகளில் இருந்து சாலைகள் கடக்கிற போது யாருக்கு முன்னுரிமை என்பது உட்பட, இப்படி ஒரு பக்கம் அது இருந்தது. அதே போல இன்னைக்கு நாம் தெரியும், நீங்க சோவியத் யூனியன் என்கிற ஒரு நாடு இருந்த வரையிலும் உலகத்தில் எந்த நாட்டின் மீதும் அமெரிக்கா உள்ளிட்டு எந்த நாடும் போர் தொடுத்தது கிடையாது. இன்னொரு நாட்டினுடைய மண்ணை பிடி மின்னை வேறு யாரும் தொடுவதற்கு அவர்கள் அனுமதித்ததே கிடையாது. இன்னைக்கு நமக்கு தெரியாமல் இருக்கும், நம்ம சில பேருக்கு தெரியும், ஆப்கானிஸ்தான் அவருடைய அந்த காபூலை தவிர நமக்கு பக்கத்தில் இருக்க நாடு, நமக்கு பார்டர்ல இருக்கு. அந்த காபூலை தவிர இதர இடங்கள் எல்லாம் தாலிபான்கள் கையில் இருக்கு. ஈராக் என்கிற ஒரு நாடு 3 பகுதியாக இருக்கிறது. சதாம் ஹுசேனை கொன்றுவிட்டு அங்கே ஜனநாயகத்தை நிலைநாட்டுகிறோம் என்றார்கள். ஆனால் ஈராக் என்கிற நாடு சன்னி முஸ்லிம்கள், சியா முஸ்லிம்கள், குர்திஷ் முஸ்லிம்கள் என்று 3 பிரிவாக இருக்கிறது. லிபியாவில் கடாபியை கொன்றுவிட்டு ஜனநாயகத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். அமெரிக்க படைகள் போனது, நேட்டோ படைகள் போனது, லிபியாவில் கடாபி கொல்லப்பட்டார், அவருடைய குடும்பமே கொல்லப்பட்டது. ஆனால் இன்னைக்கு லிபியா என்கிற நாட்டில் ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம் கிடையாது. எகிப்துல இதுதான் நிலைமை, வேறு சில நாடுகளில் இதுதான் நிலைமை. ஆனால் அந்த சோவியத் யூனியன் என்கிற அந்த ஒரு நாடு இருக்கிற வரைக்கும் உலகத்தில் எந்த ஒரு சின்னஞ்சிறு நாட்டின் மீது கூட எந்த பெரிய படைகளும் கை வைப்பதை அது தடுத்து நிறுத்தி. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு முறை போர் நடந்தது. அந்த போர் நடந்த போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்கா தன்னுடைய கப்பற்படைகளை அனுப்பி வைத்த போது சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு ஆதரவாக வந்தது. அது ஒரு ஒரு கத்தை கட்டுகிற ஒரு நாட்டுக்கு ஆதரவாக இருக்கிற பிரச்சனை அல்ல, ரெண்டு நாடுகளுக்கும் பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் பேசி தீர்த்துக் கொள்ளட்டும், அவர்கள் சண்டையிட்டு தீர்த்துக் கொள்வதென்றால் சண்டையிட்டு தீர்த்துட்டும், பேசி தீர்ப்பதென்றால் பேசி தீர்க்கட்டும். ஆனால் அதற்குள் 3வது நாடு என்கிற முறையில் நுழைவதற்கு எந்த நியாயமும் இல்லை என்று போனார்கள். இதையெல்லாம் இந்த செங்கொடி தொடர்ந்து, பிபி சிந்தன் எங்கு போய் இறந்தாரோ அந்த நாட்டில் இது அத்தனையும் இருந்தது. அந்த காலத்தில் அது ஒரு கனவு. நம்முடைய ஏராளமான எழுத்தாளர்கள் அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். சென்னை நேத்து சுந்தரவடிவேலு என்கிற கல்வியாளர் எழுதியிருக்கிறார், ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருக்கிறார், பெரியார் கோயிலுக்கு இருந்து எழுதியிருக்கிறார். ஈரோட்டு பாதை என்பது அதிலிருந்து தான் வந்தது. சொல்வார்கள், இங்கிருந்து போய்விட்டு வந்த ஒரு தலைவர் வந்து எழுதுகிற போது 6 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 9 ரூபாய்க்கு விற்றால் என்ன கிடைக்கும் என்று பள்ளி குழந்தையிடம் கேட்டபோது சிறை தண்டனை கிடைக்கும் என்று அந்த பள்ளி குழந்தை சொல்லலாம். எங்கள் ஊரில் வாங்கி அநியாய லாபத்திற்கு விற்க முடியாது, அது தடை செய்யப்பட்டிருக்கிறது.
ஒரு வியாபாரத்துக்கான அணுகுமுறையே கூட இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை உருவாக்கிய நாடாக அந்த நாடு இருந்தது. அதற்கு காரணம் அது சோசியலிச சமூகம். சோசியலிசம் என்றால் மனிதனை, ஒவ்வொரு மனிதனையும் அது நேசிக்க கற்றுக் கொடுத்த ஒரு தத்துவமாக அது இருந்தது. இது இது இதோடு மட்டும் அது இல்லை. நீங்க இன்றைக்கு அறிவியலில், தொழில்நுட்பத்தில் யார் வளர்ச்சி பெற்ற நாடு என்றால் அமெரிக்காவை அல்லது ஐரோப்பிய நாடுகளை சொல்கிறார்கள். உலகத்தில் முதல் முதல் வானத்தில் ஒரு செயற்கை கோளை ஏவியது சோவியத் யூனியன். நம்முடைய இளம் தலைமுறையினருக்கு பலருக்கு தெரியாமல் இருக்கக்கூடும், அவர்கள்லாம் ஸ்புட்னிக்கை முதல் முதலில் ஏறினார். ஒரு உயிரினத்தை அனுப்பி பார்ப்பது என்கிற முறையில் லைக்கா என்கிற நாயை அனுப்பி உயிரோடு தரைக்கு கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய, அந்த காலத்தில் அதை கேட்கிற போதெல்லாம் புல ஆங்கிலம் அடைகிற, உலகம் கொண்டாடுகிற நிகழ்வுகளை அவர்கள் உருவாக்கினார்கள். அதே போன்று இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் உலகத்தில் முதன் முதல் விண்வெளியில் பறந்த பெண்மணி வாலண்டினா, அது ரஷ்ய பெண்மணி. இப்படி உலகத்தில் முதன் முதலாக பறந்த ஒரு மனிதன், விண்வெளியில் பறந்த மனிதனாக யூரி ககாரின், அவனும் சோவியத் யூனியனாக இருந்தான். எல்லாவற்றையும், அது அறிவியலா, தொழில்நுட்பமா, அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் சரி, உலக நன்மைக்காக பற்றியது. உங்களுக்கு அநேகமா 1982 என்று நான் நினைக்கிறேன், அங்கே இப்ப கூட நம்ம ஊர்ல இருந்து மாரியப்பன், நம்ம உச்சிமாலியெல்லாம் போயிட்டு வந்தாங்க, உலக இளைஞர் மாநாட்டிற்காக போய் வந்தாங்க. அப்போது மாஸ்கோவில் அந்த நிகழ்வு இருந்தது. அது ஒரு பெரிய நகரம், உலகம் நாடு உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கில் வருகிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு மின்சாரத்தை நாம் இப்படி பாலடிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க ஆகாயத்தில் போய், நம்ம சின்ன பிள்ளைங்க சாதாரணமா தெரியும், சூரியனுக்கு நேர கண்ணாடியை வச்சு நமக்கு நேர திருப்பி வரும். அது மாதிரி சூரியன் மொத்தத்தினுடைய அது அது எந்த போக்குக்கெல்லாம் நகர்ந்தோ அதற்கு நேராக விண்வெளியில் ஒரு பெரிய ஆடியை வைத்து 24 மணி நேரமும் மாஸ்கோ நகரம் அந்த வெளிச்சத்திலேயே, சூரிய வெளிச்சத்திலேயே இருப்பது போன்ற நிலையை ஏற்படுத்தினார். ஒன்று இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற போது, உலகத்தை மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்த ஹிட்லர் இந்த உலகம் முழுவதையும் பிடித்து விடுவார், ஜனநாயகமே இருக்காது, எல்லா நாடுகளையும் அடிமைப்பட்டு போகும் என்ற நிலைமை இருந்தபோது தன் நாட்டு மக்கள் 2 கோடி பேரை பலி கொடுத்து உலகத்தில் ஜனநாயகத்தை பாதுகாத்து, இந்த சொங்கடி என்பது தோழர் விபி சிந்தன் எல்லோருக்கும் நமக்கு ஆதர்சமாக இருக்கிறார். விபி சிந்தன் போன்ற பல தலைவர்களை உருவாக்கியது இந்த செங்கொடி இயக்கம். அதுதான் மார்க்சியம். உலகத்தில் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று பொதுவாக சொல்வதல்ல, மிக உச்சபட்சம் ஒரு மனிதனுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குமோ அது சமூகத்தின் கடைமட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை உத்தரவாதப்படுத்தியது மார்க்சிசம். வெறும் தொழிற்சங்க போராட்டம் அல்ல, அதை எடுத்து நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு உலகில் ஒரு சொர்க்கத்தை படைப்பதென்றால் அது சோசலிசத்தை உருவாக்குவது. அதற்காகத்தான் தோழர் விபிசி, தோழர் விபி சிந்தன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஏஎஸ் போன்ற தலைவர்கள் அதற்காகத்தான் அர்ப்பணித்திருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளும், நம்முடைய குடும்பங்களும் அதற்காக நிற்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.